வணக்கம். வேந்தரின் ஆந்தி மாலை தொடர் செய்திகளுக்காக கௌரி. சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளராக பொதுக்குழுவில் சசிகலா தேர்வு. பொறுப்பேற்க சம்மதித்ததாக ஓ பன்னீர்செல்வம் தகவல். பழைய 500-1000 ரூபாய் தாள்களை வைத்திருந்தால் சிறை தண்டனை இல்லை. அவசர சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம். அதிக அளவில் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள். நிதியமைச்சர் ஜேட்லி அறிவிப்பு. வர்தா புயல் பாதித்த பகுதிகளில் மத்திய குழு. இரண்டாவது நாளாக ராயபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்று ஆய்வு. கோவையில் தங்க வணிக நிறுவனத்தில் சோதனை. வருமான வரித்துறை அதிரடி. சென்னை வானரகத்தில் நடைபெற்ற அதிமுக அவசர பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக முதல்வராகவும் அதிமுக பொதுச் செயலராகவும் இருந்த ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு புதிய பொதுச் செயலரை தேர்வு செய்வதற்கான அதிமுக அவசர பொதுக்குழு இன்று வானரகத்தில் நடைபெற்றது. அதில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அவைத்தலைவர் மதுசூதனன், மாநிலங்களவை துணைத்தலைவர் தம்பிதுரை உட்பட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாவட்ட செயலர் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவருக்கு நாடாளுமன்றத்தில் வெண்கல சிலை நிரப்ப வேண்டும், பாரத ரத்னா உலக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுக்குழுவில் புதிய பொதுச் செயலரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி வி கே சசிகலாவிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜெயலலிதா மறைவை அடுத்து இன்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு பெரிய அளவில் ஆடம்பரம் எதுவுமின்றி நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டம் நடந்து கொண்டிருந்த போதே போயஸ் இல்லம் சென்ற முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 5 மூத்த அமைச்சர்கள் பொதுக்குழு தீர்மானத்தை சசிகலாவிடம் அளித்தனர். தீர்மானத்தை பெற்றுக்கொண்ட சசிகலா போயஸ் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படத்தின் முன் தீர்மானத்தை வைத்து வணங்கினார். பொதுக்குழு தீர்மானத்தின்படி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற சசிகலாவுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க சசிகலா முழுமனதுடன் சம்மதம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். இன்று முதலே சசிகலா கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றுவார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க சசிகலா சம்மதம் தெரிவித்த தகவல் வானகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்திலும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து பொதுக்குழு கூட்டம் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதிமுக பொதுக்குழுவில் சசிகலா பொதுச் செயலராக நியமனம் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் பொதுக்குழு நடைபெற்ற வானரகம் பகுதியில் சசிகலாவிற்கு எந்த பேனரும் இல்லாத நிலையில் மண்டபத்தின் முன்பு சசிகலாவிற்கு ஜெயலலிதா பூங்கொத்து கொடுப்பது போன்ற புதிய பதாகைகள் வைக்கப்பட்டன. அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமாக பதவி வகித்த ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் முதல் முறையாக சென்னை வானரகத்தில் உள்ள தனியார் அரங்கில் இன்று நடைபெற்றது. பொதுக்குழுவில் வி கே சசிகலாவை பொதுச் செயலராக நியமனம் செய்யும் முன்பு சென்னை கோயம்பேடு மதுரை வாயில் பொதுக்குழு நடைபெறும் வானரகம் பகுதிகளில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா படம் வைத்த பேனர்கள் மட்டுமே இருந்தது. பொதுக்குழுவில் சசிகலாவை பொதுச் செயலராக நியமனம் செய்த பிறகு பொதுக்குழு நடைபெறும் வளாகத்தில் பேனர்கள் மாற்றப்பட்டன. அங்கு சசிகலாவிற்கு ஜெயலலிதா பூங்கொத்து கொடுப்பது போன்ற புதிய பதாகைகள் வைக்கப்பட்டன. அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சசிகலாவுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் சசிகலாவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் வர வேண்டும் என்பதை அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மதிப்பிழந்த பணத்தாள்களை வங்கிகளில் வரவு வைப்பதற்கான காலக்கெடு நாளையுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பணம் பெறுவதற்கான கட்டுப்பாடு தளர்த்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. உயர் மதிப்பிலான 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்று பிரதமர் மோடி கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இரவு அறிவித்தார். டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் மதிப்பிழந்த பழைய பணத்தாள்களை வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்றும் அவர் அறிவித்தார். இதனையடுத்து மக்கள் தங்களிடம் உள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்களை
வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொண்டனர். இந்நிலையில் மத்திய அரசு அறிவித்த காலக்கெடு நாளை முடிவடைய உள்ள நிலையில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பணம் பெறுவதற்கான கட்டுப்பாடு நாளை மறுநாள் முதல் தளர்த்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. மார்ச் 31 பிறகு பழைய 500-1000 ரூபாய் தாள்களை வைத்திருந்தால் 10,000 ரூபாய் அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் என்று, சிறை தண்டனை இல்லை என்றும் பண மதிப்பிழப்பு அவசர சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் செய்துள்ளது. மதிப்பிழந்த ரூபாய் தாள்கள் தொடர்பான அவசர சட்டத்துக்கு நேற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த அவசர சட்டத்தில் மார்ச் 31 பிறகு 500-1000 ரூபாய் தாள்களை வைத்திருந்தால் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புக்கு நாடு முழுவதும் பரவலான எதிர்ப்பு எழுந்த நிலை சிறை தண்டனை பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. சிறை தண்டனைக்கு பதிலாக வரும் மார்ச் 31 பிறகு மதிப்பிழந்த பணத்தாள்களை வைத்திருந்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அவசர சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் செய்துள்ளது. திருத்தப்பட்ட அவசர சட்டம் விரைவில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் அதிக அளவில் வங்கிகளுக்கு விரைவில் வழங்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ரிசர்வ் வங்கியிடம் போதுமான அளவிற்கு பணத்தாள்கள் கையிருப்பு உள்ளதாக தெரிவித்தார். நவம்பர் மாத இறுதி வரை மறைமுக வரி வருமானம் அதிகரித்துள்ளதாக கூறிய ஜேட்லி, காப்பீடு, சுற்றுலா, பங்கு முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல் உள்ளிட்ட எண்ணெய் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அருண்ஜேட்லி, மதிப்பிழந்த பணத்தாள் அறிவிப்பை அடுத்து நாட்டில் எந்த ஒரு அசம்பாவித நிகழ்வும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டத்திற்கு ஆதரவு தந்த மக்களுக்கு மிகுந்த கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அருண்ஜேட்லி குறிப்பிட்டார். தமிழக அரசின் சார்பில் புயலால் பாதித்த அனைத்து மீனவ பகுதிகளையும் மத்திய குழுவிடம் காட்டப்பட்டதாக மீன்வளத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி குறிப்பிட்டுள்ளார். வர்தா புயலால் பாதிப்புக்குள்ளான காசிமேடு பகுதிகளில் மத்திய குழுவினர் 2வது நாளாக ஆய்வு செய்தனர். பிரவீன் வசிஸ்டா தலைமையிலான ஒரு குழு அந்த ஆய்வினை மேற்கொண்டது. அப்போது புயலால் பாதிப்படைந்த மீனவர்களின் படகுகள், வலைகள், மோட்டர்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் காசிமேடு மீனவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர். மத்திய குழுவின் ஆய்வின் போது கடலுக்குள் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 9 மீனவர்களின் குடும்பத்தினர் காணாமல் போன மீனவர்களை மீட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய குழுவினரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மீன்வளத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி, தமிழக அரசின் சார்பில் புயல் பாதித்த அனைத்து மீனவ பகுதிகளையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வர்தா புயல் பாதித்த பகுதிகளில் மத்திய பார்வையாளர் குழு இன்று 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். நேற்று சென்னை திருவள்ளூரின் ஒரு பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் 2வது நாளாக இன்று ஆத்தூரில் உள்ள தோட்டக்கலை பண்ணை நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளிடம் சேதம் பற்றிய விவரங்களை கேட்டறிந்தனர். இதனையடுத்து இளையனார் வேலூர் பகுதியில் சேதமடைந்த தரைப்பாலத்தை அவர்கள் பார்வையிட்டனர். இன்று மாலை தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவள்ளுவர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட நெல், வாழை, மா மரங்களை மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் 2 பிரிவுகளாக பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதில் மத்திய உள்துறை இணை செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான 5 பேர் கொண்ட ஒரு குழு இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரக்காடு, அருமந்தை, சீமவரம், பெருமுளை வாயில், வழுதகை மேடு, மடியூர் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டது. கிராம கிராமமாக சென்ற வர்தா புயல் பாதிப்புகளை மக்களிடம் கேட்டறிந்த அவர்கள், புயலால் பாதிக்கப்பட்டு சேதமடைந்த நெல், வயல்கள், வாழைத்தோப்பு மற்றும் மாந்தோப்புகளை பார்வையிட்டனர். அங்குள்ள விவசாயிகளிடம் மத்திய குழுவினர் மனுக்களை பெற்றுக்கொண்டனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் பற்றி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதிமுகவை சேர்ந்த ஜோன்ஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் வைத்தியநாதன், பார்த்திபன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது.
விசாரணையின் போது ஜெயலலிதா மரணம் குறித்து கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி வைத்தியநாதன் இந்த மரணத்தில் தமக்கும் சந்தேகம் உள்ளதாக தெரிவித்தார். ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றி மத்திய அரசுக்கு தெரியும் என்றும் மத்திய அரசு இது பற்றி அமைதியாக இருப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பினால் மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்கும் என மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். ஜெயலலிதா உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் அளித்த தகவல்களில் ஆயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறிய வெங்கையா நாயுடு, இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் மேலும் கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் வருமான வரி சோதனையில் அரசியல் தலையீடு இல்லை எனவும் வெங்கையா நாயுடு கூறினார். கோயம்புத்தூரில் தங்கக்கட்டிகள் மொத்த விற்பனையாளர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில் சாஜி சேட் மற்றும் அர்ஜுன் ஆகியோர் கூட்டாக தங்க நகை மொத்த வணிகம் செய்து வருகின்றனர். தங்க கட்டிகளை மொத்தமாக ஏலத்தில் வாங்கி அவற்றை தங்க நகை நிறுவனங்களுக்கு இவர்கள் விற்பது வழக்கம். இவர்களின் வங்கிக் கணக்கில் பெருந்தொகை செலுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் இவர்களின் அலுவலகங்கள், வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் சாஜி சேட், அர்ஜுன் ஆகியோர் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை கருகியது. பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து விவசாயி தற்கொலை. விவரம் விளம்பர இடைவேளுக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. குமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே 6 ஏக்கரில் பயிரிட்ட வாழை கருகி போனதால் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே கொல்லிவேல் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜரத்தினம். விவசாயியான இவர் 6 ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிட்டிருந்தார். பருவமழை பொய்த்து போனதால் 6 ஏக்கரில் பயிரிட்டிருந்த வாழைகளும் முறிந்து கருகி போயின. இதனால் மனமுடைந்த ராஜரத்தினம் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்காக ஆச்சாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ராஜரத்தினத்தின் மரணம் அவரது வீட்டார், உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாகப்பட்டினத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகப்பட்டினம் கடல் பகுதியில் இன்று வழக்கத்துக்கு மாறாக அதிக காற்றும் கடல் சீற்றமும் காணப்படுகிறது. இதனால் அக்கரைப்பேட்டை, கீச்சங்குப்பம், நம்பியூர் நகர் கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 2000 அதிகமான நாட்டுப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆங்காங்கே உள்ள துறைமுகங்களில் அவை பத்திரமாக நிறுத்தப்பட்டுள்ளன. உடல்நலக் குறைவால் மறைந்த இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில வர்த்தகர் அணி செயலரும் பார்கவ முன்னேற்ற சங்கத்தின் மாநில முதன்மை அமைப்பு செயலாளருமான கே சி டி மனோகரன் உடலுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் அஞ்சலி செலுத்தினார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில வர்த்தகர் அணி செயலரான கே டி சி டி மனோகரன் இன்று காலையில் உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார். மறைந்த கே சி டி மனோகரன் உடலுக்கு கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர், பொதுச் செயலர் பி ஜெயசீலன், பொருளாளர் ஜி ராஜன் உட்பட கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த கே சி டி மனோகரனின் உடல் அவரின் சொந்த ஊரான நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் தாம்பரம் சாலை அண்ணா நகரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டு நாளை பிற்பகல் 2 மணியளவில் இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகம் அறிவித்துள்ளது. மனோகரனின் இறுதி ஊர்வலத்தில் இந்திய ஜனநாயக கட்சியினர் மற்றும் பார்வக குல முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கட்சி தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. கடலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இரத்த இருப்பு குறைவாக இருந்ததால் 150 மேற்பட்ட காவலாளர்கள் இரத்த தானம் செய்தனர். கடலூரில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் 100 மக்கள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அவர்களின் தேவைக்காக ஆண்டுதோறும் 6000 யூனிட் ரத்தம் இருப்பு வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நடப்பாண்டில் 4500 யூனிட் மட்டுமே ரத்தம் இருப்பு உள்ளதால்
அரசு ஊழியர் உள்பட அனைவரும் இரத்தத்தை தானம் செய்ய முன்வரலாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதன் பேரில் மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்ய விருப்பம் தெரிவித்தனர். இதனையடுத்து மாவட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற முகாமில் காவல்துறை மற்றும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இதில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக ஆங்காங்கே சாலை மறியல் ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து சேலம் மாநகருக்கு தனி குடிநீர் திட்டமும் சேலம் மாவட்டத்திற்கு கூட்டு குடிநீர் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனினும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் சேலம் மாநகராட்சி மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. சேலம் அயோத்தியா பட்டணம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பட்டி தாதனூர் பகுதிகளில் கடந்த 2 குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து 100 மேற்பட்ட கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதுபோல நகராட்சிக்குட்பட்ட சேலம் எருமாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலரம்பட்டி முதன்மை சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதையும் வறட்சி பாதித்ததாக அறிவிப்பதுடன் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நிவாரணமாக 10 லட்சம் பணம் வழங்க வேண்டும் என்றும் உண்ணாவிரதத்தில் வலியுறுத்தப்பட்டது. போராட்டத்துக்கு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் பி கே தெய்வசிகாமணி முன்னிலை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தெய்வசிகாமணி, தமிழக விவசாயிகளுக்கு எதிரியாக மத்திய அரசு மாறிவிட்டதாக, காவேரி பிரச்சனையில் கர்நாடகத்துக்கு சாதகமாகவே தொடர்ந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இதேபோல திருச்சியில் தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. வெசிரிப்பள்ளி சதுக்கத்தில் தொடங்கி ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வந்த போராட்டக்காரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நொயல் ஆற்றின் இரு கரையோரம் கொட்டப்பட்டு வரும் பாலித்தீன் பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என விவசாயிகள் மற்றும் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தின் முக்கிய தொழில் பின்னலாடை தொழில். இதன் உப தொழில்களாக சாயப்பட்டறைகள், பதப்படுத்தும் ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. அங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் நொயல் ஆறு மாசுபட்டு வருவதாக விவசாயிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மங்களம் சாலை முதல் காசிப்பாளையம் சாலை வரை ஆற்றின் இரு கரையோரமும் பாலித்தீன் உட்பட கழிவுகள் மலைபோல் குவிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஆற்று தண்ணீர் மாசுபடுவதுடன் காற்று சூழலும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் புகார் தெரிவித்துள்ளது. எனவே கழிவுகளை உடனடியாக அகற்ற திருப்பூர் மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கிராமத்திற்குள் நுழைந்து அடிக்கடி சேதம் விளைவிக்கும் கரடியை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குன்னூர் அருகே உள்ள நான்சச் கிராமத்தையொட்டியுள்ள வனப்பகுதியிலிருந்து கரடி ஒன்று அவ்வப்போது ஊருக்குள் புகுந்து சேதம் விளைவிப்பதால் மலைவாழ் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 3 முன்பு கிராமத்திற்குள் மீண்டும் நுழைந்த கரடி அங்கிருந்த நியாய விலைக்கடையின் கதவை உடைத்து உணவுப் பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. அதன் சத்தம் கேட்டு அங்கு வந்த மக்கள் கரடி விரட்டியடித்தனர். இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் கிராமத்திற்குள் கரடி நுழைவதை தடுக்க வனத்துறையினர் தடுப்பு நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் மலைவாழ் மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 10 நடமாடி வரும் சிறுத்தை பிடிபடாததால் மக்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் அச்சமடைந்துள்ளனர். போக்கணக்கரை கிராமத்திற்குள் கடந்த 10 முன்பு நுழைந்த சிறுத்தை அங்குள்ள 3 விவசாயிகளுக்கு சொந்தமான ஆடுகளை வேட்டையாடியது. இதனால் அச்சமடைந்த விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்ட அவர்கள் கூண்டு வைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் நிறுவினர். இந்நிலையில் பகுத்தம்பாளையம் கிராமத்திற்குள் நேற்றிரவு நுழைந்த சிறுத்தை துரை என்பவரது மல்லிகைப்பூ தோட்டத்தில் பதுங்கியிருந்தது. அதனை துரையும் மற்ற விவசாயிகளும் விரட்டியடித்தனர். கால்நடைகளுக்கும் மனித உயிர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ள சிறுத்தையை வனத்துறையினர் விரைந்து பிடிக்க வேண்டுமென கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.
திருச்சி அருள்மிகு ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி பகல் 10 திருவிழா இன்று தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருச்சி அருள்மிகு ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழா வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. 21 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் திருவாய்மொழி திருநாட்கள் எனப்படும் பகல் 10 திருவிழா இன்று காலை தொடங்கியது. நம்பெருமாள் ராஜ கிரீடமும் மார்பில் மகாலட்சுமி பதக்கமும் அணிந்து தங்கப்பல்லாக்கில் வலம் வந்து அர்ச்சன மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து அரையர் சேவை எனப்படும் திருமொழியை நம்பெருமாள் கேட்டருளினார். அப்போது திரண்டிருந்த பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தியுடன் முழக்கமிட்டனர். புதுச்சேரி மாநிலத்தையொட்டி தமிழக எல்லையில் உள்ள பஞ்சவடி அருள்மிகு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவருக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பஞ்சவடி கிராமத்தில் அருள்மிகு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் 36 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற இந்த கோயிலில் ஜெயந்தி விழா மற்றும் மூல நட்சத்திரத்துடன் கூடிய அமாவாசை நாளையொட்டி மூலவருக்கு இன்று சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் வழங்கிய 2000 லிட்டர் பால் மூலம் சிறப்பு ஆராதனையும் பின்பு பலவண்ண மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டது. பல அடி உயரம் கொண்ட ஏலக்காய் மாலை அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். நிறைவாக நடைபெற்ற மிகப்பெரிய தீபாராதனையில் புதுச்சேரி மட்டுமின்றி விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் மொடச்சூர் அருள்மிகு தான்தோன்றியம்மன் கோவிலில் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீக்குடம் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த கோவிலில் கடந்த 14ஆம் தேதி பூச்சாட்டலுடன் விழா தொடங்கியது. பின்னர் சந்தன காப்பு அலங்காரமும் மாவிளக்கு மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று தீக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை பூசாரி முதலில் தீக்குண்டத்தில் இறங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதையடுத்து விரதமிருந்த பக்தர்கள் வரிசையாக தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவில் வடுகம்பாளையம், நாதிப்பாளையம், வேட்டைக்காரன் கோவில் உள்ளிட்ட 10க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர். பெலாரஸ் நாட்டில் புத்தாண்டு நாள் வரவேற்பு, வான வேடிக்கைகளுடன் மக்கள் கொண்டாட்டம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பெலாரஸ் நாட்டில் புத்தாண்டு நாளை வரவேற்கும் வகையில் நடைபெற்ற மின்னொளியில் மிளர்ந்த சிறிய ரக வாகனங்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிந்த நாடுகளில் ஒன்று பெலாரஸ். இந்த நாட்டின் தலைநகரமான மின்ஸ்கில் புத்தாண்டு நாள் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஒளிரும் விளக்குகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சிறிய ரக வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் அந்த ரக வாகனங்கள் இசைக்கு ஏற்ப சாலைகளில் இயக்கப்பட்டது. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் புத்தாண்டு நாளை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்வு மின்ஸ் நகரையே ஒளிர்வில்லத்தில் மிதக்க வைத்தது. ஹோப்மன் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்காக சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் ஆஸ்திரேலியா வந்தார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் வரும் புத்தாண்டு 1ஆம் தேதி முதல் ஹோப்மன் கோப்பை டென்னிஸ் போட்டி தொடங்க உள்ளது. அதைத் தொடர்ந்து ஜனவரி மாத இறுதியில் மெல்போர்ன் நகரில் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி தொடங்க உள்ளது. இந்த போட்டிகளில் பங்கேற்க சுவிட்சர்லாந்து நாட்டு வீரரும் 17 முறை கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் வென்றவருமான ரோஜர் ஃபெடரர் பெர்த் நகருக்கு வந்தார். மனைவி மிர்கா மற்றும் குழந்தைகளுடன் வந்த ஃபெடரருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உடல்நலக் குறைவுக்கு பிறகு முதல் முறையாக டென்னிஸ் போட்டிகளில் ஃபெடரர் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக பொதுச் செயலராக பொதுக்குழுவில் சசிகலா தேர்வு, பொறுப்பேற்க சம்மதித்ததாக ஓ பன்னீர்செல்வம் தகவல். பழைய 500-1000 ரூபாய் தாள்களை வைத்திருந்தால் சிறை தண்டனை இல்லை, அவசர சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம். அதிக அளவில் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள், நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவிப்பு. வர்தா புயல் பாதித்த பகுதிகளில் மத்திய குழு 2வது நாளாக ராயபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்று ஆய்வு. கோவையில் தங்க வணிக நிறுவனத்தில் சோதனை, வருமான வரித்துறை அதிரடி.
இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.